திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 4 பேர் கொடூரமாக வெட்டி கொலை. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி பல்லடம் அரசு மருத்துவமனை முன்பு இறந்தவர்களின் உறவினர்கள் பாஜகவினர் சாலை மறியல். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீட்டின் அருகே மது குடித்ததை தட்டி கேட்ட சம்பவத்தில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் கொடூரமாக வெட்டி கொலை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளகிணறு கிராமத்தில் தாய் மனைவி மற்றும் மகனுடன் வசித்து வருபவர் மோகன்ராஜ். இந்நிலையில் நேற்றிரவு சிலர் மோகன்ராஜின் விவசாய நிலத்தில் அமர்ந்து வீட்டிற்கு மது அருந்தியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடம் சென்ற மோகன்ராஜ், எதற்காக எங்களது வீட்டிற்கு அருகே அமர்ந்து மது அருந்துகிறீர்கள் என அவர்களிடம் கேட்டுள்ளார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து கிளம்பி சென்ற மர்ம நபர்கள் மீண்டும் மோகன்ராஜின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். வீட்டில் இருந்த மோகன்ராஜை வெளியே அழைத்து இது தொடர்பாக மீண்டும் வாக்குவாதம் செய்துள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் மர்ம நபர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து மோகன்ராஜை சரமாரியாக வெட்டியுள்ளனர். அவரது அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்த மோகன்ராஜின் தாயார் புஷ்பாவதி, சித்தி ரத்தினம்மாள், சகோதரர் செந்தில்குமார் ஆகியோரை கொடூரமாக வெட்டிய மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். கொடூரமாக வெட்டப்பட்ட அனைவரையும் உயிரிழந்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் போலீசார் உடல்களை கைப்பற்றி பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கோவை மேற்கு மண்டல ஐஜி பவானேஸ்வரி, திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் செந்தில்குமாரிடம் பணிபுரிந்த ஓட்டுநர் வெங்கடேஷ் தனது நண்பர்களுடன் இச்சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி பல்லடம் அரசு மருத்துவமனை முன்பு இறந்தவர்களின் உறவினர்கள் பாஜகவினர் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தற்பொழுது கொலையான நால்வரின் உடலும் பிரேத பரிசோதனைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கும் சம்பவம் நடந்த இடத்திலும் 5-க்கும் மேற்பட்ட மாவட்ட எஸ்பிக்கள் உள்ளிட்ட 700-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்து போன மோகன்ராஜ் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி என்பதால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இச்சம்பவம் தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் வாயிலாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த நிலையில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்லடம் அரசு மருத்துவமனை அருகே திருச்சி கோவை நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் பொள்ளாச்சி வெங்கடாபுரம் சாலை வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது. இதனால் பல்லடம் நகரம் போக்குவரத்து நெரிசலில் தவிக்கிறது. கொலையான பிணங்கள் வைக்கப்பட்டுள்ள பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் படையெடுப்பால் ஏராளமான கூட்டம் சேர்ந்துள்ளது. பரபரப்பு நிலவுகிறது.